அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் எல்லாரும் கையில் எடுத்துக்கோங்க, பிரசங்கத்தை எழுதுங்க. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின சபை பெருகின. அடுத்து பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். இங்க பாருங்க, லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்தில் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான் பேதுரு அவனை பார்த்து ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாயவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அருமையானவர்களே, பேதுரு செய்த மாபெரும் ஒரு அற்புதத்தை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். பேதுரு பிரசங்கத்தில் யூதேயா கலிலேயா சமாரியா எங்கும் ஒரு எழுப்புதல் வந்தது. இதெல்லாம் நெருக்கமான ஒரு ஊராயிருந்தது, சுவிசேஷத்திற்கு வாசல் திறக்காத ஒரு ஊராயிருந்தது. ஆனால் இந்த பேதுரு பிரசங்கம் பண்றதை கேட்டு இந்த பட்டணங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆவியானவரை அறிந்து ஒவ்வொரு நாளும் சபை பெருக ஆரம்பித்தது. கைகளை உயர்த்தி அது பக்கத்தில் இருக்கிற லித்தா என்கிற ஒரு ஊருக்குள்ள அங்க போகிறார். அந்த ஊர் எல்லாம் பரிசுத்தவான்களால் கூடப்பட்ட ஊர். ஆமா, பரிசுத்தவான்கள் குடியிருக்கிற ஊர். அந்த பரிசுத்தவான்கள் குடியிருக்கிற ஊர்ல பேதுரு உள்ள அங்க போகிறார். ஆனா பாருங்க, ஐனேயா என்ற ஒரு மனுஷன் திமிர்வாதத்தினால 8 வருஷமா நடக்க முடியாம கிடக்கிறான். அவனை பார்த்து பரிசுத்தவான்களுக்குள்ள போறார். கவனிக்க, ஒன்னு கவனிங்க, பரிசுத்தவான்களுக்குள்ள போகிறார். அதெல்லாம் எழுப்புதலின் ஒரு மாபெரும் எழுப்புதல் வந்துருச்சு. கைகளை உயர்த்தி, பட்டணத்துக்குள்ள மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது, கிராமங்களுக்குள்ள மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தாவில நிறைந்து சபை பெருகினது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, யூதேயா கலிலேயா சமாரியா எங்கும் ஜனங்கள் பெருக ஆரம்பித்தாங்க. இத நீங்க பார்க்க பார்க்க கர்த்தர் செய்ய போகிறார். இந்த காலம் ஒரு எழுப்புதலின் காலம். இந்த காலம் நீங்கள் மௌனமா இருக்கக்கூடாது. சபை பெருகிற காலம், கர்த்தர் ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிற காலம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆமாம், லித்தா என்ற அந்த ஊருக்குள்ள போன உடனே ஒரு கேள்விப்படுகிறார். ஐனேயாங்கிற ஒரு மனுஷன் படுத்து கிடக்கலாம் திமிர்வாதத்தில். அவன் நினைக்கலாம் பரிசுத்தவான்களுக்கு ஏன் வியாதி வந்து நினைக்கலாம். பாருங்க, பரிசுத்தவான்களுடைய கூட்டத்துக்குள்ளதான் ஐனேயா என்கிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு மனுஷன் படுத்து கிடக்கிறான். ஆனா வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனை பார்த்த உடனே அவர் பேதுரு சொல்றார், ஆமா ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். கைகளை உயர்த்தி பேரை சொல்லி உச்சரிக்கிறார், ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ படுக்கை எடுத்து நட. உடனே நடந்தான். அந்த பட்டணத்தில் ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் பக்கமாய் திரும்ப ஆரம்பிச்சாங்க. கைகளை உயர்த்தி இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா ஆண்டவர் சொல்கிறார், இதுதான்ப்பா தலைப்பு, இதுதான் அன்று ஒரு நாள் பேதுரு மனுஷனுடைய பேரை உச்சரித்து வியாதிக்காரனுடைய பேரை உச்சரித்து சொல்றார், ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார்.
ஆண்டவர் நம்மளை குணமாக்குற கர்த்தர். கையை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மளை குணமாக்கலை என்றால் வேற யாராலையும் குணமாக்க முடியாது. அதை நீங்க அறிஞ்சுக்கோங்க. உங்க பிள்ளைகள் வியாதியா கிடக்குறாங்களா, உங்களுடைய ஆமா சொந்த பந்தம் வியாதியா கிடக்குறாங்களா, பேரை சொல்லுங்க. பேதுரு சொன்னது போல சொல்லுங்க, ஐனையாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். வாசிங்க மறுபடியும் இந்த வசனத்தை. இதுதான் பிரசங்கம், இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த செய்தி. பேதுரு அவனை பார்த்து, பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே ஐனேயாவே இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், உன்னை குணமாக்குகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. வியாதி பெறுகிற காலம் இந்த காலம். ஆமா, விசேஷமாக பரிசுத்தவான்களை வியாதி தொடுகிற நேரம். பொறாமை கொண்டு சத்துரு பொறாமை கொள்றான், பரிசுத்தமான்கள் மேல கண் வைத்திருக்கிறான், கர்த்தருடைய பிள்ளைகள் மேல கண் வைத்திருக்கிறான், விசுவாசிகள் மேல கண் வைத்திருக்கிறான். ஏன்னா அவன் கரத்திலிருந்து கர்த்தருடைய கரத்துக்கு நம்ம வந்துட்டோம் அல்லவா, கொஞ்சம் தொட்டு பார்க்கிறான். ஆமா, ஒரு 10 நாள் வியாதியை கொடுக்கலாம். ஆமா, பிசாசு 10 நாள் தான் வியாதியை கொடுக்க முடியும், கையை உயர்த்தி. ஆனா அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தை சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். சுகமாகணுமா, விடுதலை அடையணுமா, ஆமா சத்துருவின் கரத்திலிருந்து நம்ம பாதுகாக்கப்படணுமா, இயேசுங்கிற ஒரு நாமத்தை நீங்க சொல்லணும் வாயினால. கையை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, இயேசுங்கிறான் பிசாசு நடுங்க ஆரம்பிப்பான். ஓ, உன்னை பரிசுத்தர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் விலகிடுவான். இயேசுவை நீங்க உச்சரிங்க. ஒரே நேரத்தில் சப்பானிய பார்த்து சொல்றார், அலங்கார வாசல்ல இருந்த அந்த இயேசுவின் நாமத்தினால அந்த சப்பானி எழுந்த உடனே அவனுடைய கால்கள் கரடுகள் பலன் கொண்டது. அல்லேலூயா. அதனால இவருக்கு இயேசு என்கிற அந்த நாமம் ரொம்ப அண்டிக்கொண்ட நாமம். பேதுரு, பேதுரு அண்டிக்கொண்ட ஒரு முழு நாமம் இருக்கிறது இயேசுவின் நாமம். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, சப்பானி எழுப்புனதுனால பேதுருவை அவங்க கைதி பண்றதற்கு வந்துட்டாங்க. உடனே ஒரு சொல்லுகிறார், வேத பாரகரை பரிசெயரை சதிசெயரை கேளுங்க, எந்த இயேசுவை சிலுவையில் அறைத்தீர்களோ அந்த இயேசுவின் நாமத்தினால் இவனுக்கு சர்வாங்க சுகம் கிடைத்திருக்கிறது, அவர் தான் குணமாக்கியிருக்கிறார். நான் ஒன்றும் சொல்லலை, வெள்ளி எங்கிட்ட இல்லை, பொண்ணு எங்கிட்ட இல்லை, என்னை நோக்கி பார், எனக்கு உள்ளதை உனக்கு தாரேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. கையை உயர்த்தி. அதுதான் உடைய ஊழியத்தினுடைய பிரதிஷ்டை. உங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பிரதிஷ்டை எடுக்கணும், இயேசுவின் நாமத்தை சொல்லணும். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் பலவீனப்பட்டிருக்கிறாங்களா, பேரை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை உச்சரிங்க, அப்படி வியாதி போயிடும். கண்ணால பார்க்க பார்க்க அந்த ஊர்ல, லித்தா என்கிற அந்த ஊர்ல, ஐனையா என்கிற மனுஷன் எத்தனை வருஷம் கிடந்தான் சொல்லுங்க, 8 வருஷம். 8 வருடம் வியாதிய ஒரே செகண்ட்ல இயேசு என்கிற அந்த நாமத்துல சொல்லும் பொழுது உடனே அவனுக்குள்ள செத்து கிடந்த அந்த நரம்புகள், செத்து கிடந்த அவனுடைய மாம்சங்கள் பலனடைஞ்சது. கையை உயர்த்தி ஒரு அலேலூயா சொல்லுங்க. அலேலூயா அலேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், எகிப்துக்கு வருகிற கொடிய வியாதி ஒன்றை உனக்கு வரவிட்டேன், நானே பரிகாரி. அப்படின்னா நானே உன்னை குணமாக்குற கர்த்தர். யாத்திரகம் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம் அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்தார், அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வர எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதி ஒன்றையும் உனக்கு வரவிட, என்ன எழுதியிருக்கிறது, நானே உன் பரிகாரி கர்த்தர். கைகளை உயர்த்தி, நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர், வேற யாரும் நம்மளை குணமாக்க முடியாது. அல்லேலூயா. வியாதி பெறுகிற நாட்கள்ல ஒரு ரகசியத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுத்தா, என்ன வார்த்தையை நீங்க உச்சரிக்க கூடாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் பிள்ளைய குணமாக்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆமா என்னை குணமாக்க ஆண்டவரே. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க,
பிசாசுடைய கொம்பு முறிக்கப்படும், ஆண்டவர் விடுவிச்சிருவார். அல்லேலூயா. ஏசாயா எழுதின புஸ்தகம் 57வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, துயரப்படுகிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். இங்க பாருங்க, சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கைகளை தட்டி சிருஷ்டிக்கிற கர்த்தர் நான் தான். சமாதானம் சமாதானம் என்று சொல்கிறவர்களை நான் சிருஷ்டிக்கிறேன். அவர் தான் நம்மளை சிருஷ்டித்தவர், அவர் தான் நம்மளை குணமாக்க முடியும். எனக்கு வந்த போன் எல்லாம், ஐயோ நாங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம் பாஸ்டர், நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் பாஸ்டர், இப்படி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க பாஸ்டர், எத்தனை போன் என் காதெல்லாம் கேட்கறது. அப்போ ஆண்டுகிட்ட கேட்டேன், உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் பதில் சொன்னது என்ன, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஐநையாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குறார். அல்லேலூயா. நம்மளை ஒவ்வொருவரும் அவர் தான் சிருஷ்டித்தார், அவர் தான் குணமாக்க முடியும். இன்னைக்கு ஒரு 10 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய தலையில் இருக்கிற எல்லா பிரஷரையும் அவர் குணமாக்குவார். கைகளை உயர்ச்சி, தலைப்பகுதி ரொம்ப முக்கியம். ஆமாம், இந்த நம்முடைய தலைப்பகுதியில் இருக்கிற இந்த மூளை பகுதியில் இருக்கிற எல்லா விதமான தளர்வையும் கர்த்தர் குணமாக்குவார். இங்கே இருந்தால் சரீரம் ரொம்ப முக்கியம், இந்த சரீரத்துக்கு தலை முக்கியம். ஆமாம், இதில் குள்ளே இருக்கிற தளர்வுகள், பிரஷர்கள், நம்முடைய தலையில் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களையும் கர்த்தர் குணமாக்குவார். அல்லேலூயா. ஒரு நரம்பு தளர்வு, அதனால் ஒரு வாதம் நோயில் சிக்கியிருக்கீங்களா, ஆண்டவர் குணமாக்கிடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு யாரை பாருங்க, மூட்டு வலி வாதத்தில் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பேர் இன்னொரு பேர் முடக்குவாதம் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் வியாதிக்காரங்களை பார்த்து ஏச ஆரம்பிக்கிறான், கையை உயர்த்தி, ஆமாம் முடக்குவாதம் வந்திருக்கு போமா அவ்வளோதான் அப்படின்றதாங்க. முடக்குவாதங்களை இயேசு குணமாக்குவார். அல்லேலூயா. நரம்பு தளர்வுகளை இயேசு குணமாக்குவார். இருதய நோய்களை இயேசு குணமாக்குவார். நுரையீரலில் இருக்கிற வியாதியை இயேசு குணமாக்குவார். அல்லேலூயா. மூட்டு வலி முழங்கால் வலிகளை இயேசு குணமாக்குவார். அல்லேலூயா. சோரியாசிஸ் என்கிற வியாதியை இயேசு குணமாக்குவார். தைராய்டுங்கிற வியாதியை இயேசு குணமாக்குவார். கர்ப்பப்பையில் யூட்ரஸில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு குணமாக்குவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஐநையாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குறார். இன்னையிலிருந்து நீங்க சொல்லணும், ஆமா பேரை சொல்லி நல்லா உங்க கைகளை வைத்து சோம் பண்ணணும். ஸ்தோத்திரம். உங்க பிள்ளை பேரை சொல்லணும், பலவீனன்ட்டானா, காய்ச்சலா இருக்கிறானா, ஒரு சோர்வா இருக்கிறானா, ஒரு விதமாய் பிள்ளை மூஞ்சி சோர்ந்து போச்சா, உடனே சொல்லணும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. பேரை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்ன உன்னை இயேசு குணமாக்குறார் சொல்லிட்டு கையெடுத்துருங்க, குணமாக்கிடுவார். ஹல்லேலூயா. உங்களையே பார்த்து, நான் என் கையை என் தலை மேலேயே வைத்து, என் இடுப்பு பகுதியில் வைத்து, இயேசு என்னை குணமாக்குகிறார், ஜெயராஜினை எழும்பி நட, இதுதான் இன்னைக்கு அழகா கர்த்தரனை குணமாக்கிட்டார். அவர் நம்மளை சிருஷ்டித்தவர், அவருக்குத்தான் தெரியும் நம்மளை குணமாக்குவார். அல்லேலூயா. அவர் சிருஷ்டித்தபடி நானே உங்களை குணமாக்குவேன்றிருக்கிறார். சோத்திரம். 3 காரியத்தை கர்த்தர் குணமாக்குவார். பேதுரு லித்தா ஊருக்குள்ளே போன உடனே அது பரிசுத்தவான்களின் கூட்டம். அந்த பரிசுத்தவான்களின் கூட்டத்துக்குள்ளே ஐனையா என்கிற ஒரு மனிதன் திமிர் மாதத்தில் 8 வருஷமாக கிடக்கிறான். பரிசுத்தவான்கள் கூட்டத்தான், ஒருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கவில்லை. ஆனால் இவனுக்குள்ள பாருங்க, அந்த ஊருக்குள்ள அந்த ஐனையாவை பார்த்த உடனே, ஐயோ ஒரு தேவ மனுஷனே, ஐயோ பரிசுத்தவான்களின் கூட்டமே, ஐயோ இது எழுப்புதலின் நாட்களே, கர்த்தருக்கு பயந்து சபை பெருக்கமான நாட்களிலே இவன் வியாதியா கிடக்கிறானே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஐனையாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட
உடனே நடந்துட்டான். அவனை தேவன் குணமாக்கினான். கர்த்தர் பட்சமாய் அநேகர் சேர்க்கப்பட்டார்கள். அதை பார்த்துக்கிட்டு இருந்தவர்களாக இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த பேதுரு, நாம் அறிந்த அந்த பேதுருவை வைத்து யூதையா, கலிலையா, சமாரியா, லித்தா ஊரில் அற்புதம் செஞ்சிட்டாரு என்று கர்த்தர் பக்கமாய் ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். நீங்கள் இயேசுவின் பெயரை சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் பட்சமாய் சேர்க்கப்படுவார். அல்லேலூயா. நான் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணலை, இயேசுவின் நாமத்தை குறித்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். அந்த நாமம் மங்கி போகக்கூடாது, அந்த நாமம் மறைஞ்சி போகக்கூடாது. அந்த நாமம் உன்னுடைய நாவிலே தொனித்து கொண்டே இருக்கணும், 100 மடங்கு தொனிக்கணும். அல்லேலூயா. என்ன வார்த்தை பேசுறியோ பேசலையோ, இயேசு என்கிற வார்த்தையை நீ பேசிக்கொண்டே இருக்கணும். அவர் தானே நமக்கு சிலுவையில் மரித்தார். அவர் தானே நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் தானே நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். அவர் தானே நம்முடைய பாவங்களை சுமந்தார். நோய்களை சுமந்தவரால் தானே நோயை குணமாக்க முடியும். ஆகினாலே இயேசு என்கிற அந்த நாமத்தை நாம் மறக்கவே கூடாது. நம்முடைய நாவு தடினமாய் மாறணும். ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய நாவு கனத்ததாய் மாறி இயேசு இயேசு இயேசுன்னு சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் விடுதலை தர வேறே நாமம் அல்ல. கையை வச்சு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமம் வேதம் சொல்லுகிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது நாமத்தை உச்சரிக்கிறார். அப்போஸ்தலர் 4:12 ஆகினாலுடைய நாமத்தினுடைய முதல் வெற்றி என்ன? ஆமாம், கவனிங்க, 3 விதத்தில் குணமாக்குவார். சீர் கேட்ட அவர் குணமாக்குவார். எரேமியா எழுதின புஸ்தகம் 3:22 வாசிக்க கேட்போம். சீர்கெட்ட பிள்ளைகளே, சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள், திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார் நம்முடைய தேவன். சீர்கெட்ட, ஆமா, அதாவது வாழ்க்கையை கெடுக்கிற அந்த ஜீவியத்தை அவர் குணமாக்குவார். நல்லா இருக்கிற சரீரம், தேவாலயமா இருக்கிற சரீரத்தை, ஆமா, அதாவது சீர்கட்டு பண்ணுகிற அந்த ஜீவியம். சீர்கட்டு பண்ணுகிறது என்ன? இந்த சரீரம் தேவாலயம், இதில் மதுபானம், சிகரெட்டு, போதை வஸ்துகள், இப்படிப்பட்ட காரியங்களை, ஆமாம், மறைஞ்சி செய்கிற காரியங்கள், துணிகரமாய் செய்கிற காரியங்கள், இது மூலமாக நீ கரப்பட்டு கரப்பட்டு நீ ஒரு வியாதிக்காரனாய் மாறியிருக்கிற. இதுதான் உன்னை வியாதிக்குள்ளே தள்ளிச்சு. ஒருவர் சொன்னார், ஐயா, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், நான் ஒரு தாசில்தார் ஆபீஸில் கிளார்க்காக வேலை செய்கிறேன், வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் பையில் பணத்தை திணிக்கிறாங்க ஐயா. பட்டாக்கு பட்டா எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, எங்கள் இடத்துக்கு இன்னும் பட்டா வரல. அப்புடின்னு நான் பார்த்தா அது ஒரு 500 ரூபாயாக இருக்குது, 1000 ரூபா இருக்கிறது. என் பணம் சம்பளம் வீட்டுக்கு போகுது, ஆனால் அந்த கிம்பளத்தை என்ன பண்ணணும்னு தெரியல. குடிச்சு 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 50 வயசில் நான் ஒரு 70-80 வயசு காரணம் மாதிரி தள்ளாடிட்டேன். போதை போடாமல் என் கை பேனா பிடிக்க முடியலை. ஆனால் அதில் நான் எழுதி வச்சிருக்கேன், கல்லீரல் பாதிக்கப்பட்டது. குடித்ததுனால என்னது? அவர் சொல்கிறார், எனக்கு தெரியும், தேவாலயம்னு தெரியும், எங்கள் அப்பா உபதேசியார், எங்கள் குடும்பம் ரொம்ப பக்தியுள்ள குடும்பம், எங்கள் அண்ணன் நல்ல பரிசுத்தமானா, அவரும் டீச்சராக இருக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார், குடும்பம் பெண்டிகால் சபைக்கு போகுது. என் கூட பிறந்த அண்ணன், நான் தம்பி, இவ்வளவு குடிகாரன் ஆயிட்டேன், என் குடும்பம் நரகலாயிற்று, கல்லீரல் பாதிக்கப்பட்டு பிரைவேட் ஆஸ்பத்திரியில் 100,000,000 செலவு பண்ணேன், சோர்ந்து போய் முடியாதுங்கிற போய் பெரிய ஆஸ்பத்திரியில் என்னைய போட்டாங்க. அங்கே என்னை விட கஷ்டப்படுற, நான் யாரை விரட்டுவனோ அப்படிப்பட்ட ஆட்கள் இயேசுவை பற்றி சொல்லி ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ தான் நான் உணர்ந்தேன்,
ஐயோ, என் சரீரத்தை நானே கெடுத்துட்டேனே, என்னுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு, நான் செத்துக்கிட்டு இருக்கிறேனே, என் பாவத்தை மன்னி ஆண்டவர், என் பாவத்தை மன்னி மாட்டேன். ஒரு கிறிஸ்தவன் இதே பெரிய ஆஸ்பத்திரியில் நெஞ்சில் குத்தி குத்தி என் நாட்களை நான் எண்ணிக்கிட்டு இருந்தேன், நாளைக்கு செத்துருவேன், நாளை கழிச்சு செத்துருவேன். நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், வியாதியை குணமாக்க நான் கேட்கல. என்னுடைய 50வது வயதில் பணம் நிறைஞ்சு வழிகிற ஒரு பதவியில் ஒரு இடத்துல என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரே, உண்மை நான் அறியாமல் போயிட்டேனே, என் பாவத்தை மன்னி விடுச்சோம் பண்ண, 7, 8 நாள் 9 நாள் ஜோம் பண்ணுறேன், 10வது நாள் விடிய காலத்தில் என்னை யாரோ தொட்டுட்டு போன மாதிரி இருந்தது. உன்னுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்ட கல்லீரல் புதுசாயிட்டியா, நீ வீட்டுக்கு போன்ட்டாரு. இப்போ நான் அதே டியூட்டிக்கு போயிட்டேன், லஞ்சம் வாங்கலை, யாருக்குனாலும் நான் பைபிள் வாங்கி கொடுக்குற ஊழியம் செய்கிறேன். கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கட்டு உடைக்கிற ஜபத்தில் அவர் நடக்க முடியாமல் தள்ளிட்டு வந்திருக்கிறாங்க. நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் விடுவிச்சிட்டாரு. திறப்பின் வாசல் ஜபத்திற்கு அவரை தள்ளிட்டு வந்திருக்கிறாங்க, ஆனால் 3வது முறை அவர் நடந்து போயிருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொன்னார், என்னுடைய வாழ்க்கையை நானே சீர்கேடு பண்ணினேன், கெட்டுப்போக பண்ணினேன், கர்த்தர் என்னை குணமாக்கினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மார்க் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஆமா, இருதயத்திலே காணப்படுகிற, அதாவது இந்த சிந்தையிலே காணப்படுகிற, எப்படி நீ மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனைகள் வாசிங்க. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்களும். நான் கிட்டத்தட்ட 13 எழுதியிருக்கிறேன். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்த, காமவார, பிள்ளைத்துணியம், பகைகள், விரோதங்கள், ஆமா, மார்க்க பேதங்கள் புறப்பட்டு வரும். இது மனுஷனை தீட்டுப்படுத்தும், கையை உயர்த்தி சீர்கெட பண்ணும். இதற்குத்தானே இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அந்த மனுஷன் 50வது வயதில் 49, 48 நரக வேதனைப்பட்டிருக்கிறார். பணங்கள் எல்லாம் செலவு பண்ணி இதே பெரிய ஆஸ்பத்திரியில் அப்போ அந்த அவருக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு பாருங்க. எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க அண்ணன் பெண்டிகாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறவர் ஜபம்லாம் பண்ணியிருக்கிறாரு, அவங்க பாஸ்டர்லாம் குட்டி என் தம்பி இப்படி ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு உயர்ந்த ஜாப்பில் இருக்கிறவர், அப்போல்லாம் கண்ணு திறக்கலை. யார் எந்த ஆட்களை அவர் விரட்டுவாரோ அதே ஆட்கள் டிராக்டர் கொடுத்து உங்களுக்கு ஜோம் பண்ணட்டுமா ஐயா அப்படின்னு ஒவ்வொரு பெட்டுக்கு ஜோம் பண்ணி இவர் தொட்டுட்டு, அதில் ஒரு பாவம், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். சொல்லுங்க, இந்த வசனம் இதுதான் அந்த டிராக்ஸ் ஊழியம், இதுதான் அந்த டிராக்ஸ் ஊழியம். அல்லேலூயா. ஒரு அம்மா ஒரு காசுக்கு அவர் மதிக்க மாட்டாராம். அதே ஊரில் இருந்த அம்மா ஒரு எச்சல மாதிரி நினைச்ச அம்மா கையிலிருந்து ஒரு டிராக்ஸ், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு இறக்கம் பெறுவான். கையை உயர்த்தி அந்த வார்த்தை பாருங்க, அந்த துண்டு பிரதி மனுஷனை மாத்திடுறது. இன்னைக்கு அவரு நீ அந்த ஆபீஸ் ஃபுல்லா இயேசு பத்தி சொல்றாரு, நீங்களா இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு. மேலான அதிக தாசில்தார் வரைக்கும், விசேஷமாக கலெக்டர் வரைக்கும் இவருடைய நற்சாட்சி பயிற்சி. கையை உயர்த்தி உங்களை குறித்து சொல்ல வேண்டும், நம்முடைய சரீரத்தை ஒருபோதும் சீர்கேடு பண்ணக்கூடாது, இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது ஒரு காரியத்தை அவர் குணமாக்குறார், அதாவது இளைஞனை அசுத்தாவி. லூக்கா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 42வது வசனம், அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி, இளைஞனை குணமாக்கி, அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அந்த தகப்பன் சொல்ற, ஐயோ எனக்கு ஒரே மக போதகரே, எனக்கு இருக்கிறது ஒரே மக, அவனை ஒரு ஆவி அலைக்கழிக்கிறது, ஐயோ என் வாலிபனை நான் சாக கொடுத்துருவனோ, அவன் பல்ல கடிக்கிறான், நுர தள்ளுறான், தீயிலையும் தள்ளிலையும் அவனை தள்ள பார்க்குது. தகப்பனே எனக்கு ஒரே மக, என் வாரிசுகள் அவன் தான் சொத்து, ஒரே மக. உடனே அவர் சொல்றார்,
பிசாசு உன் அளக்களிக்கிறத பார்த்து சொல்ல அந்த ஆவி அதட்டினாராம். அந்த ஆவி அவன் செத்தவனை போல விழுந்தான், அந்த இளைஞனை குணமாக்கினாராம். கையை உயர்த்தி என்னை பார்த்து ஒரு சொன்னார், என் மகன் ஆமாம் ஸ்கூலுக்கு போனாலும் சரியாக போக மாட்டான், வேலைக்கு போனாலும் போக மாட்டான், உன அளக்களிச்சுக்கிட்டே இருந்தது. ஆமாம் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வீட்டுக்கு இன்றைக்கி வந்து வருவான், பிறகு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் வருவான், எங்கே போனான்னு தெரியல. ஆனால் அவனை இயேசு குணமாக்கினாரியா. இப்போ ஒழுங்காக பைபிள் படிக்கிறான், அவன் ஆசீர்வாதமான வாலிபனாக கர்த்தரங்களை மாற்றிட்டார். ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயா என்னுடைய பிள்ளைக்கு சாப்பிட்டோன்ன வாந்தி பண்ணும், சாப்பிட்டோன்ன வாந்தி பண்ணும், ஜீரண கோளாறு. ஆஸ்பத்திரிலெலாம் எல்லாம் ஸ்கேன் எடுத்தோம், எல்லாம் கரெக்டு, நார்மல் நார்மல் நார்மல்னாங்க. அதனால் எங்களுக்கு தெரிஞ்சது இவளுக்குள்ளே ஒரு அசுத்தாமி தான் அவளை அந்த சாப்பிட்ட உடனே வாந்தி பண்ண வைக்குது. அந்த ஜீரண கோளாறில் கை வைத்து ஒரு பிரட்டு பிரட்டுது. அதை கர்த்தருடைய ஊழியக்காரங்கள்கிட்ட கொண்டு போனேன், மாவன் பிள்ளைய சத்ருவல்லவ வேலை செய்து விடுதலை ஆயிட்டு. கையை உயர்த்தி ஒரு இலையிலியா சொல்லுங்க. ஜீரண கோளாறுங்கிற ஒரு வியாதி. ஆமாம் நாங்கள் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக அலைஞ்சோம், அது பிசாசுடைய கிரியை தான். என் பிள்ளைக்கு விடுதலை கொடுத்துட்டார், இளைஞனை குணமாக்குறார். வாலிப பிள்ளைகளை தேவன் இந்த கடைசி நாட்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி கொல்லாத ஆவிலிருந்து விடுதலை செய்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். மூணாவது, இருதயம் நொறுங்குண்டவளை குணமாக்குற. அப்படின்னா என்ன தெரியுமா? 147 சங்கீதம் 3 வசனத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தா, ஆமாம் நொறுங்கி போய் விழுந்துட்டீங்களா, ஐயோ நான் எல்லாராலையும் கைவிடப்பட்ட நொறுக்கமான இருதயத்தை எதிர்பார்க்கிறார். கைகளை உயர்த்தி உங்கள் இருதயம் நொறுங்கி போக வேண்டும். அவர் நொறுங்குண்டதையும் நறுங்குண்டதையும் புறக்கணியார், உடனே ஏற்றுக்கொள்வார். ஆமாம் இருதயம் நொறுங்கி விழுந்தார், ஆண்டவர் உடனே உச்சிலிருந்து கால் வரைக்கும் சுகத்தை கொடுத்துருவார். கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அலேலியா சொல்லுங்க. அலேலூயா. ஆமா அன்னாளை குறித்து வாசிக்கிறோம், 20 ஆண்டவளுக்கு குழந்தை இல்லை, ஆனால் இருதயத்தில் அவ பேசினாலாம். வாசனம் 1 Samuel 1:13 வாசிக்க கேட்போம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். இருதயத்திலே பேசினாள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இருதயம் உழுகிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த அன்னாளை போல பாவியான ஸ்திரீ வாய் விட்டு ஒரு வார்த்தையும் சொல்லல. கவனிக்கிறீங்களா? சிமியோன் வீட்டில் இயேசு இருக்கிற பொழுது அவளும் இருதயத்தில் தான் பேசினான். ஆமா என்ன பேசுனா சொல்லுங்க பாப்போம். தன் கண்ணீரை இயேசுவின் பாதத்தில் ஊத்துனா. அந்த ஊரார் எல்லாரும் இவள் பாவி பாவி பாவி, ஆனால் அவா என்னை மன்னியுன்னு சொல்லலை, அவர் பாதத்தில் கண்ணீரை ஊத்துனா. அண்ணால் அவருடைய இருதயத்தில் கண்ணீர் ஊத்துனா அவள் சத்தமிட்டு ஒரு வார்த்தையும் சொல்லாதிருந்தாள். வேதம் அப்படியே சொல்லுது, பாவியான ஸ்திரீ தன்னுடைய நம்முடைய கண்ணீரை ஊற்றி பரிமள தைலத்தை பூசி தன் கூந்தலால தொடைத்தா. இதெல்லாம் அமைதியா நடக்கு. இதான் இருதயம் நொறுங்குண்டது. என்ன உம்மை விட என்னை யாரையா ஆதரிப்பா, உம்மை விட யார் என்னை குணமாக்குவா, உம்மை விட யார் என்னை பரிசுத்தமாக்குவா? சிமியோன் வீட்டில் இருக்கிற போது இவர் பாவியான ஸ்திரீன்னு எனக்கு தெரியாதா, என் வீட்டுக்குள்ள அவளை அனுமதிச்சிருக்கிறாரே. ஆனால் அவர் வேத சொல்லுகிறது தொடச்சது மாத்திரமல்ல, தன் உதடால சொல்லுங்க முத்தமிட்டாள். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, தன் உதடால குனிஞ்சி குனிஞ்சி முத்தம் கொடுக்கிறார். அப்படி திரும்பி பார்க்கிறார், இவள் செய்த அநேக பாவம் மன்னிக்கப்பட்டது. எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு நெல்லுங்க பார்ப்போம், தலையில் கை வைங்க. இதற்காகத்தான இயேசு ரத்தம் சிந்தனா. வேற ஒரு நிமிஷம் தலையில் கை வைத்து அந்த சிலுவையை நீங்கள் பார்க்கணும், கட்டாயமாய் சிலுவையை பார்க்கணும். சிலுவையில் தான் தழும்புகளால் குணப்படுத்தி குணமாக்குறார், அந்த தழும்புகளால் அவங்களை குணமாக்குறார். சிலுவையிலே சிந்தின ரத்தம் உங்களை குணமாக்கி. ஒரு நிமிடம் சிலுவையை பாருங்க. ஒரு ரபா கத்த ரபா கரபா. இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே என் சீர்கேட்டை குணமாக்கும் ஆண்டவரே, அந்த வாலிபனை குணமாக்கும் ஆண்டவரே, அந்த ஆவியை துரத்தினார் அவனை குணமாக்கி தன் தகப்பனிடத்தில் கொடுத்தார். மூன்றாவது, என் இருதயத்தை நொறுங்கி வாரம்பா, உம்மை விட எனக்கு யார் உண்டு ஆண்டவரே, அந்த பாவியான ஸ்திரீ போல அன்னாளை போல ஆண்டவரே என் இருதயத்தை நான் ஊத்துகிறேன் ஆண்டவரே, என்னை குணமாக்கும். நொறுங்குண்டதை நறுங்குண்டதையும் அவர் புறக்கணியார்.
இந்த புறக்கணியார்னு சொன்ன உடனே அந்த தாவீதை பார்த்து சொல்றார், இவன் தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 6421 09. ஜெப உதவிக்கு 9443435618 9488732 84. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.